இல்லை இப்போது அவர் பொறுத்தவரை வந்து யாருடைய அழுத்தத்தில் அவர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பொதுவாகவே வந்து அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, ஊழலுக்கு எதிர்ன்னு சொல்லிட்டு அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து பொதுவாக ஒரு விசாரணை குழு அமைக்குதுன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷனாக தான், ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதியாக, ஒரு சிந்திக்க தெரிந்த அரசியல்வாதியாக, அதே போன்று ஒரு வகையில் வந்து பகுத்து உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் பகுத்தறிவுள்ள அரசியல்வாதின்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒரு அடிப்படை கொள்கைக்கே வந்து அவர் ஒரு எதிரானவர் தான்ன்றதை காட்டுது. அப்போ வந்து அவர் முரண்பாடினுடைய மொத்தவரும் தான், நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இதுதான் அவருடைய ஸ்டைல். எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது அமைச்சர்கள் சொல்லுங்கள். நீதிமன்றம் இருக்குது, சட்டமன்றம் இருக்குது, அதே போல் நிர்வாகத்துறை இருக்குது. சட்டமன்றம் சட்டமேற்ற வேலை பார்க்குது, நிர்வாகத்துறை நிர்வாக மன்றம் வேலை பார்க்குது, ஜுடிஷியரி அதில் யாரும் தலையிட முடியாது. ஸோ ஏற்கனவே டிஎம்கே அதை மாதிரி வந்து ஒரு துறையில் இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு போனவங்க தானே அவங்க. ஸோ அந்த உடனே என்ன பண்ணாங்க, நீதிமன்றம் ஒரு டமால் ஒரு கொட்டு தலையில் கொட்டு கொட்டினோன்னு திரும்பி வந்துட்டாங்க, நாங்கள் வந்து வாபஸ் வாங்கி வரோம் பெட்டிஷனை. ஸோ அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் இல்லை. சும்மா வந்து ஒரு நாலாந்திர அரசியல்வாதி போல் பேசக்கூடாது, ஒரு பக்குவப்பட்ட அரசியல் மாதிரியாக பேசுங்க. அதான் சும்மா வந்து ஒரு தெருப்போக்கர்களுக்கும் ஒரு நாலாந்திர அரசியல்வாதிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு அறவேக்காடுத்தனமாக யாரோ சொல்கிறதெல்லாம் உடனே அறிக்கை எழுதி கொடுக்குறது அப்படி ஒருத்தர் தலைவர் இருக்கார். இப்போ அவருக்கு தலைவர் யாருன்னா திமுக தலைவர் யார் சொல்லி பார்க்கலாம். பட்டிமன்றம் ஒன்று வச்சா விட போதும். இப்போ யார் இப்போது திமுகவுக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லுவாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்ல மாட்டாங்க டெஃபினட்டாக. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி பட்டித்தொட்டெல்லாம் திமுகவுடைய தலைவர் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா ரீச் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அவங்க கட்சிக்காரங்களே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சோதனை படுறா அப்படி. அவங்க அப்பா அதனால்தான் திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கி வந்து ரொம்பவும் வந்து வயதான காலத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, தான் பையன் அறிவாளியாக இருந்து ஒரு சிந்திக்க தெரியனாக இருந்து தங்கு தடை இல்லாமல் பேசக்கூடியனாக இருந்து அப்புறம் வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடியனாக இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், அன்றைக்கே திமுக தலைவர் ஆக்கியிருப்பார், அன்றைக்கே வந்து அவர் வந்து ஜெயிச்ச உடனே சிஎம் ஆகியிருப்பாரா இல்லையா? ஏன் ஆகல யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய தந்தி அது, சரிதானே? அந்த மாதிரி வேஸ்ட் இது சிஎம் ஆக்குறது. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டாக வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அவரே வந்து வாழ்நாளில் தலைவராக இருந்தார். அதே போல் அவர் யாரையும் சிஎம் ஆக்க உள்ள. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மன வெதும்பி இன்றைக்கி வெளியில் சொல்ல முடியாத இருக்காங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடுன்றது நிச்சயமாக தேர்தலில் தெரியும், அது தேர்தலில் வெளிப்படும், அது தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும். அது ஏன்னா நெல்லிக்காய் மூட்டை எப்படி வந்து இப்போ அவுத்து விட்டால் வந்து வெளியே சரசரன்னு வருதோ அந்த நெல்லிக்காயில், அதுபோல் வந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு நெல்லிக்கணிகள் மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் குமிங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவரும் போது தான் தெரியும். இது எங்கள் வீட்டு பிள்ளையில் சும்மா உட்காந்துருப்பார், நம்பர் ஒரு அற அறிவார், அற அறிஞ்சோன்னே இவர் இருந்து என்ன பண்ணுவார், மாறி மாறி அரைஞ்சிடுவார் இவர். அந்த மாதிரி தான் எங்கள் கட்சிக்காரங்க. நீங்கள் எப்படி வரீங்களோ அதை விட 4 மடங்கில் 100 மடங்கு அதிகமாக எங்களால் தாக்குதல் நடத்த முடியும், தாங்க மாட்டேங்கிறீங்க. அதில் தயவுசெய்து இதோடு நிறுத்திங்க. எதிர்வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. எனவே அதற்கு நாம் வலு சேர்க்கின்ற வகையிலே இந்த கூட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் நடத்தப்பட்டு இன்றைய தினம் நம்முடைய வலசென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற்றுள்ளது. கழக சகோதரர்கள் குறிப்பாக மகளிரின சார்ந்த சகோதரிகளெல்லாம் கூட ஒரு பெருந்திரளாக வருகை தந்தது மூலம் நிச்சயமாக நீங்களே உணர்ந்திருப்பீர்கள், கழகம் எந்த அளவுக்கு நம்முடைய பொன்மலை சங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மாபெரும் இயக்கம், அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட மாபெரும் இயக்கம், அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட 1.5 கோடி தொண்டர்கள், அந்த தொண்டர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு எழுச்சியோடு இருக்கிறார் என்பதை எல்லாம் நீங்கள் இந்த கூட்டத்திலே நிச்சயமாக பார்த்துருக்க முடியும். இந்த எழுச்சி சென்னை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இந்த எழுச்சி நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் இந்த எழுச்சியோடு தேர்தலை சந்திப்போம். 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்று இதுவரையில் வரலாறு என்று பார்க்கும்போது ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சியும் சரி எதிர்காலத்தில் ஆளப்போகின்ற கட்சியும் சரி ஒட்டுமொத்தமாக நாம் ஒப்பிடும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் நீண்ட நெடிய ஒரு வரலாற்றை படைத்தது. ஸோ அந்த அடிப்படையில்
அதனுடைய வரலாற்று தொடர்கின்ற வகையிலே நிச்சயம் ஒரு பெருமா ஒரு பெருமளவு ஒரு பெரும் ஒரு மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகளோடு பெறும் என்ற அந்த ஒரு எழுச்சியை நிச்சயமாக காண முடிகின்றது. இல்லை இப்போ திமுக ஆட்சி காலத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தப்பட்டு அவ்வப்போது பல்கலைக்கழக வேந்தர்கள் எல்லாம் கூட அவர்கள் மீது விசாரணை எல்லாம் செய்யப்பட்டு சில பேர் மேலே இன்னும் விசாரணை இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என்றால் ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, எல்லாமே வந்து சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். ஏன்னா சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லும்போது ஒரு முகாந்திரம் வந்து ஒரு புகார்கள் அரசுக்கு வருகின்ற சூழ்நிலையில் அரசு அதை வந்து உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தினுடைய முக்கிய கடமை. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து புகார்கள் வந்த பட்சத்தில் இதை விசாரித்து இதில் வந்து முகாந்திரம் இருக்கா, இதில் வந்து தவறு நடந்திருக்கா, ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் விசாரித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பணும் அப்படின்ற அடிப்படையில் ஓய்வு பெற்றிருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கலையரசன் அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்கோம். இப்போ இந்த குழு அமைச்ச உடனேயே நிறைய பெட்டிஷன் வந்தது பார்த்தீங்களா, நீங்கள் ஏகப்பட்ட பெட்டிஷன் வந்துருக்கு. அப்போ அரசிட்ட நடவடிக்கைக்கு வந்து நடவடிக்கை பொறுத்தவரை சரின்றதானே அந்த பெட்டிஷன் வந்திருக்கு. ஸோ பெட்டிஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த குழு விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். ஸோ அந்த குழு போடப்பட்ட பிறகு ஸோ அரசனுடைய பங்கு அதில் எதுவுமே கிடையாது. குழு போடுறது அரசனுடைய வேலை, பரிந்துரை கொடுப்பது அரசு குழுனுடைய பரிந்துரை குழுனுடைய பணி. ஏன்னா அது வந்த பிறகு தான் அரசை பொறுத்தவரை எந்த முடிவும் செய்ய முடியும். இதற்கு நடுவில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு கடித முதலமைச்சர் எழுதியிருப்பதா ஒரு தகவலை தான் சொல்கிறீங்க, ஒரு தகவலின் அடிப்படையில் நான் வந்து சொல்ல முடியாது. எனவே தகவல் என்பது வந்து அது வந்து நாம் வந்து நீங்கள் சொல்கிறது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு தெரியாது. இல்லை நான் கேட்குறது இப்போ அந்த கடிதம் ஏதாவது ஆளுநர் வெளியிட்ட கடிதம் ஆளுநர் முதலமைச்சர் எழுந்த கடிதம் உங்ககிட்ட இருக்கா? இல்லையே. இல்லை சொல்கிறேன் கேட்டுங்க, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆளுநர் எழுதின கடிதம் உங்ககிட்ட இருக்கா? இல்லையே. ஸோ அப்படி வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு தகவலின் அடிப்படையில், ஒரு அசம்ஷன் அடிப்படையில், ஒரு அனுமானத்தின் அடிப்படையில், ஒரு கற்பனையின் அடிப்படையில் இதுக்கெல்லாம் வந்து எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால் வந்து இல்லை அது பற்றி எனக்கு தெரியாதுன்ற. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து கடிதத்தை பொறுத்தவரை நான் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும், அதுக்கு கருத்து சொல்ல முடியும். கடிதமே வந்து எதுவுமே வந்து நானும் பார்க்காம நீங்களும் வந்து ஒரு அசம்ஷன், ஒரு ப்ரிசம்ஷன், ஒரு அனுமானம், ஒரு கற்பனை இது அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்விகள் வந்து கேட்பதன் மூலம் நான் வந்து ஒரு இல்லாத விஷயத்தை நான் போய் வந்து சொல்ல முடியாது. நான் யாராக இருந்தாலும் சரி, துணைவேந்தரும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர் தான், அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலும் சரி பல்வேறு துணைவேந்தர்கள் மேலே வந்து புகார்களெல்லாம் பெறப்பட்டு அந்த அடிப்படையில் வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புகார்கள் வர்ற அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்துடைய கடமை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து புகார்கள் வந்த பட்சத்தில் வந்து நம்ம வந்து புகார்கள் உண்மை இருக்கா, அந்த உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு நீங்கள் விசாரித்து நீங்கள் அறிக்கை கொடுங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுல்ல? ஒன்றுமே இல்லை. மடியில் கணலாம் வழியில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருமதி செல்வி நந்தினி, செல்வி நந்தினி வாய்ப்பு கொடுப்பா. இப்போது அவரை பொறுத்தவரை வந்து யாருடைய அழுத்தத்தில் அவர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பொதுவாகவே வந்து அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு வேறுபாடு இதில் நல்ல உணர்வு.
ஊழலுக்கு எதிரும் சொல்லிட்டு அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து பொதுவாக ஒரு விசாரணை குழு அமைக்குதுன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷனாக தான், ஒரு ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதியாக, ஒரு சிந்திக்க தெரிந்த அரசியல்வாதியாக, அதே போன்று ஒரு வகையில் வந்து பகுத்து உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், பகுத்தறிவுள்ள அரசியல்வாதின்னு சொல்கிறேன், அந்த மாதிரி அரசியல்வாதியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதே கேள்வி கேட்டால் இதே அறிக்கை யாராவது சொன்னால் கூட ஏங்க தப்பு இருக்குல்ல, அரசாங்கம் பொறுத்தவரையில் வந்து பெட்டிஷன்ஸ் வந்தால் உடனடியாக வந்து சூ மட்டும் அரசாங்கம் வந்து நான் உடனே வந்து அவர் மேலே வந்து சஸ்பெண்ட் பண்ணு, அவர் இம்பீச்மெண்ட் பண்ணு, அவர் நீக்குன்னு சொல்லியே நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதி வந்து கடைபிடிக்கிற அடிப்படையில் ஒரு விசாரணை குழுப்பட்டிருக்கு. அவர் மெச்சூர் பாலிட்டிஷனாக இருந்தால் என்ன பண்ணோம், ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல்வாதியாக சிந்திக்க தெரிந்த அரசியல்வாதியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவசரம் எங்கள் அரசாங்கம் பொறுத்தவரையில் வந்து இது போட்டிருக்கு, இது இப்போ குழு போட்டிருக்கு, ஸோ அந்த குழு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஸோ இப்போதைக்கு என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடிய, இவர் எப்படி வந்து அந்த மாதிரி கருத்து சொல்ல முடியும். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒரு அடிப்படை கொள்கைக்கே வந்து அவர் ஒரு ஒரு எதிரானவர் தான்ன்றதை காட்டுது. அப்போ வந்து அவர் முரண்பாடினுடைய மொத்தவரும் தான், நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இதுதான் அவருடைய ஸ்டைல். இப்போங்க இப்போ என்ன மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்லிட்டாரு. சரி, இப்போ நீதிமன்றம் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது அமைச்சர்கள் சொல்லுங்கள். நீதிமன்றம் இருக்குது, சட்டமன்றம் இருக்குது, அதே போல நிர்வாகத்துறை இருக்குது. சட்டமன்றம் சட்டமேற்ற வேலை பார்க்குது, நிர்வாகத்துறை நிர்வாக மன்ற வேலை பார்க்குது, ஜுடிஷியரி அதில் யாரும் தலையிட முடியாது. ஸோ ஏற்கனவே டிஎம்கே அதை மாதிரி வந்து ஒரு துறையில் இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு போனவங்க தானே அவங்க. ஸோ அந்த உடனே என்ன பண்ணாங்க, நீதிமன்றம் ஒரு டமால் ஒரு கொட்டு தலையில் கொட்டு கொட்டணுன்னு திரும்பி வந்துட்டாங்க, நாங்கள் வந்து வாபஸ் வாங்கி வரோம் பெட்டிஷனை. ஸோ அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் இல்லை, சும்மா வந்து ஒரு நாலாந்திர அரசியல்வாதி போல் பேசக்கூடாது, ஒரு பக்குவப்பட்ட அரசியல் மாதிரியே பேசுங்க. அதான் சும்மா வந்து ஒரு தெருப்போக்கர்களுக்கும் ஒரு நாலாந்திர அரசியல்வாதிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு வித்தியாசம் இருக்குது, நாங்கள் அரசியல்வாதிகள் சரிதானே. அது மட்டும் இல்லை, அரசியலில் வந்து ஒரு பக்குவம் பெற்றிருக்கு, அண்ணா வழியிலையும் சரி, புரட்சி தலைவர் வழியிலும் சரி, அம்மா வழியிலும் சரி. ஆனால் ஒரு அறவேக்காடுத்தனமாக யாரோ சொல்கிறதெல்லாம் உடனே அறிக்கை எழுதி கொடுக்குறது, அப்படி ஒருத்தர் தலைவர் இருக்கார். இப்போ அவருக்கு தலைவர் யாருன்னா திமுக தலைவர் யார் சொல்லி பார்க்கலாம், பட்டிமன்றம் ஒன்று வச்சா விட போதும். இப்போ யார் இப்போது திமுகவுக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லுவாங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்ல மாட்டாங்க டெஃபினட்டாக. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி படித்துட்டுல திமுகவுடைய தலைவர் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா ரீச் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அவங்க கட்சிக்காரங்களே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சோதனை பாராட்டி, அவங்க அப்பா அதனால தான் திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கி வந்து வந்து ரொம்பவும் வந்து வயதான காலத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, தான் பையன் அறிவாளியாக இருந்து ஒரு சிந்திக்க தெரியனாக இருந்து தங்கு தடை இல்லாமல் பேசக்கூடியனாக இருந்து அப்புறம் வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடியவராக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், அன்றைக்கே திமுக தலைவர் ஆக்கியிருப்பார், அன்றைக்கே வந்து அவர் வந்து ஜெயிச்ச உடனே சிஎம் ஆக்கியிருப்பாரு இல்லையா, ஏன் ஆக்குறேன் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய தத்தி அது சரிதானே. அந்த மாதிரி வேஸ்ட் இது சிஎம் ஆக்குறது, அதனால தான் என்ன பண்ணிட்டார், கம்ப்ளீட்டாக வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அவரே வந்து வாழ்நாளில் தலைவராக இருந்தார். அதே போல் அவர் யாரையும் சிஎம் ஆக்க உள்ள இப்போ இப்போது அவருக்கு மூளையெல்லாம் வந்து இரவல் தேவைப்படுது. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து அவருக்கு வந்து இரவல் மூளை இப்போது, அது மாதிரி இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அவங்களுடைய லீடர். இப்போ அது வந்து பாவம் திமுக தான் கொதிச்சிருக்காங்க இப்போ, அவங்க பாவம் எப்படிப்பட்ட ஒரு கட்சி, எப்படிப்பட்ட ஒரு இயக்கம். ஸோ இந்த இயக்கம் இப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆயிடுச்சு, பிகே கட்சி ஆயிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மன வெதும்பி இன்றைக்கி வெளியில் சொல்ல முடியாத இருக்காங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடுன்றது நிச்சயமாக தேர்தலில் தெரியும், அது தேர்தலில் வெளிப்படும், அது தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும். அது ஏன்னா நெல்லிக்காய் மூட்டை எப்படி வந்து இப்போ அவுத்து விட்டால் வந்து வெளியே சரசரன்னு வருதோ அந்த நெல்லிக்காய், அதுபோல் வந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு நெல்லிக்கணிகள் மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் குமிங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவரும்போது தான் தெரியும் எல்லாம் வந்து வெளியில் வந்து இன்றைக்கி குமிர போகிறாங்க. ஆனால் இப்படி எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த இன்றைக்கி அப்படியே இருக்குது, இன்றைக்கி சொல்லுங்கள் சுயமாக சிந்திக்கிறோம், எங்களுக்கு கொள்கைகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது, அம்மாவுடைய கொள்கை இருக்குது, தலைவருடைய கொள்கை இருக்குது, லட்சியம் இருக்குது, க்ளீனாக நாங்கள் வந்து அந்த பாதையிலே போகிறதுனால எந்த தடுமாற்றமும் கிடையாது எங்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ அவங்களுக்கு தான் தடுமாற்றம், அதே போல் சிக்கல்கள், அதே போன்று பிரச்சனைகள் எல்லாம். அதனால் ஒரு தலைவர்னா சொன்ன சுயமாக சிந்திக்கிற ஒரு பக்குவம் இருக்கணும், ஆராய்ந்து சிந்திக்கணும்,
ஸோ எது நல்ல விஷயம் அது எதிர்கட்சி பண்ணுது பாராட்டணும், எது ஒன்று இப்போ இது அப்போ ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதில் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கிறது, எதுக்கெடுத்தாலும் கண்மூடித்தனமாக போடுறது, பேச்சு பார்த்தீங்கன்னா ஐயோ காது குத்து கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுங்க, எங்கள் கட்சிக்காரங்க பேச ஆரம்பித்தோம்னா இப்போ எங்கள் மகளிரே போதும் டாட்டாரை கிழிச்சிடும். ஆமாம் பாருங்கள் எல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட வீராங்கனையில் எல்லாம் டாட்டாரை கிழிச்சிடும். அந்த மாதிரி ஆனால் எங்களுக்கு பேச தெரியாது, எங்களுக்கு போய்ட்டு இப்போ ஆண்மை இல்லாதன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து இதாக சொல்கிறது, இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அண்ணா சொன்னாரா இல்லை வந்து இப்போ இவர் இப்போ இது பெரியார் சொன்னாரா சொல்லுங்கள், யாரும் சொல்லாத வார்த்தைகள் இதெல்லாம். இந்த சொல்லாத வார்த்தைகள்லாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு திமுக தலைவர் புரோகி பண்ணுறது அவரை வந்து மட்டம் தட்டிக்கிற ஒரு செயலாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா இனிமேலாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது தயவுசெய்து ஒரு ஆரோக்கியமான கருத்துக்கள் பரிமாற்றம், ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பரிமாறக்கூடிய வகையில் வந்து எதிர்கட்சிகள் இருந்தால் அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நீங்கள் எப்படி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய படம் பார்த்துருப்பீங்க, இது எங்கள் வீட்டு பிள்ளையில் சும்மா உட்காந்துருப்பார் நம்பியார் ஒரு அற அறிவார், அற அறிஞ்சோன்னே இவர் இருந்து நான் பண்ணுவார் மாறி மாறி அறிஞ்சிடுவார் இவர், அந்த மாதிரி தான் எங்கள் கட்சிக்காரங்க. நீங்கள் எப்படி வர்றீங்களோ அதை விட 4 மடங்கில் 100 மடங்கு அதிகமாக எங்களால் தாக்குதல் நடத்த முடியும், தாங்க மாட்டீங்க நீங்கள். அதில் தயவுசெய்து இதோட நிறுத்திங்க, இதோட இப்போ அவருக்கு வாய்ப்பு தாப்பா. இல்லை இப்போ அது வந்து உச்ச நீதிமன்ற வந்து தீர்ப்பு இருக்குது, ஸோ தீர்ப்பின் நகல் வந்து முழுமையாக கிடைக்க பெற்ற உடனே நாங்கள் கருத்து சொல்கிறோம். ஏன்னா இப்போ உங்களை போல் நானும் இப்போ தான் வந்து கேள்விப்பட்டேன், ஸோ அதனால் தீர்ப்பின் நகல் வந்து வரட்டும், வந்த பிறகு நான் கருத்து சொல்கிறேன். நில அபகரிப்பு தடை சட்டத்துக்கு சட்டம் ஏற்றணும் மதுரை உயர்நீதிமன்றம். இல்லைங்க அதுதாங்க சொல்கிறேன், இப்போது அது அந்த தனிப்பிரிவு யாரால் கொண்டு வந்ததுங்க, யாரால்? நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள், கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஎம்ஏ காரர் இப்படி இருக்காங்க அவங்கள பற்றி கேளுங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். ரொம்ப மாரியப்பன் லீடிங் பாயிண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நன்றி. இந்த நில அபகரிப்பு பிரிவு ஒன்று தமிழ்நாட்டிலே முதல்ல கிடையாது, இந்த பிரிவை பொறுத்தவரை கொண்டு வந்தது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் திமுக சட்டமன்ற உறுப்பினராத காலத்தில் அமித்ஷா காலத்தில் அவங்க கட்சிக்காரங்க கம்ப்ளீட்டாக யாரும் நிலம் வாங்க முடியாது பப்ளிக்கை பொறுத்தவரை, ஸோ வாங்கினா அவங்க நிலத்தை வந்து அப்படியே அபகரிப்பு பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸு அம்மாவுக்கு 2011 வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோம், கிட்டத்தட்ட வந்து எல்லா புகார்களையும் வந்து விசாரித்து கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலங்களை அந்த பிரிவின் மூலமாக வந்து விசாரணை பண்ணி உரியவர்களுக்கு ஒப்படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. அது தெரிஞ்சுங்க நீங்கள், அந்த நில அபகரிப்பு பிரிவு என்பது வந்து அம்மாவால் வந்து கொண்டு வரப்பட்டு முழுக்க முழுக்க இன்றைக்கே வந்து திமுக காரணம் தான் கேஸ் இருக்குது. எந்த அதிமுகங்கள கேஸ் இருக்கு நில அபகரிப்பு சொல்ல முடியுமா? இதே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டோம், நான் நாளைக்கு வந்து பட்டியல் தரேன் எவ்வளோ பேர் மேலே வந்து டிஎம்கே திமுக காரங்கனால நில அபகரிப்பு இருக்குது, எவ்வளோ வந்து நில நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த விசாரணை பண்ணி, இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் எங்கள் கட்சிக்கார மேலே யார் மேலாவது அந்த லேண்ட் கிராபிங் ஆக்டில் அவங்க வந்து உள்ளே போனாங்க, லேண்ட் கிராபிங் பண்ணாங்க, நில அபகரிப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாரால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அது அடிப்படையில் இன்றைக்கி வந்து பிரிவுன்னு ஒன்று ஏற்படுத்தியிருந்த அம்மா. ஸோ அது சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றம் பொறுத்தவரை ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கு, அதை பொறுத்தவரை அரசை பொறுத்தவரை அது முடிவு செய்யும். எதுங்க அதுதான் தம்பி அவருக்கு அவர் ஏற்கனவே மாரியப்பன் கேட்ட கேள்வி நான் என்ன பதில் சொன்னேன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, ஸோ அந்த தீர்ப்பினுடைய நகல் இன்னும் இப்போ இப்போ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அரசுக்கு வந்த பிறகு தான் அரசை பொறுத்தவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கும். எதுக்கு இல்லை அதுதான் இப்போ ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், 176,000 கோடி மலை முழுங்கி மகாதேவன் போல் அப்படியே விழுங்கி ஏப்பம் விட்டுட்டு ஒட்டுமொத்த ஊழலுடைய ஒட்டுமொத்த உருவம் யாரே ராஜா, அதுக்கப்புறம் வந்து திமுக,
அப்படி வந்து ஊழலுடைய ஊற்றுக்கண், ஊழலுக்காகவே உலகத்தில் கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னா எந்த ஆட்சி? பசங்கிட்ட சாதாரண கேள்வியோட சொல்லுவாங்க, திமுகன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு திமுக ஆட்சி, திமுக 176,000 கோடி பண்ணிவிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு என்ன முகாந்திரம் இருக்குது உனக்கு வந்து ஒரு ஈக்குவலாக வாதிக்கிறதுக்கு? ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டினுடைய அவமான சின்னமாகவும், ஒரு இந்தியாவுடைய அவமான சின்னமாக தான். ஒரு தமிழ்நாடுனா டெல்லிக்கு போனால் மரியாதை இருக்கும், வேட்டி போனால். அந்த 2009 பிறகு அவன் உடனே பார்த்து சொல்கிறான், உடனே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பேர்வழி உள்ள மாநிலம் அது, தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி தமிழனுடைய மானத்தை வந்து கப்பல் ஏற்றினோம் யார்? இதே வந்து ராஜா வந்தானே இன்றைக்கி, திமுக வந்தானே இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒருத்தர் ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை, அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. யார்? இல்லை, இப்போ நம்மை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு ஒரு முழு பாதுகாப்பு, அது நம்முடைய தலைவர் காலத்துலேயே, அம்மா காலத்துலையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நம்முடைய மாநில முதலமைச்சர் பொறுத்தவரை, இப்போ இந்த டெல்டா ப்ரொடெக்ஷன், அதாவது டெல்டா மாவட்டத்தினுடைய நலன்கள் முழுமையாக திமுக ஆட்சியில் பாதுகாத்தாங்களா? இதே அவரை கேளுங்க. இதே கேட்ட சிபிஎம்னுடைய என்னுடைய அருமை தோழர் திரு பாலகிருஷ்ணன் கேளுங்க. ஸோ பல காலமாக வந்து ஒரு டெல்டாவுக்கென்று ஒரு தனி சட்டம் வேணும்னு கேட்டீங்க. ஸோ அந்த சட்டம் வந்து நீங்கள் அங்கம் வைக்கிற திமுக அவங்க காலத்தில் வந்து ஏற்றினாங்களா? இல்லை மத்தியில் வந்து அவங்க ஆட்சி பண்ணப்போ டெல்டாவை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்தாங்களா? நியூட்ரினோ யார் கொண்டு வந்தது? உங்கள் பக்கத்தில் இருக்கிறது தானே கொண்டு வந்தார். கதிராமங்கலம் யார் கொண்டு வந்தது? உங்கள் பக்கத்தில் இருக்கிற திமுக தானே கொண்டு வந்தது. மீத்தேன் எரிவாயு திட்டம் யார் சைன் பண்ணது? உங்கள் பக்கத்தில் தானே கொண்டு வந்தார். சரி, இப்படியெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து பெரிய அளவுக்கு வந்து விவசாயி உருவதை வச்சுட்டு அவங்கள வந்து திட்டுறாங்க நினைக்கிறவர். ஓகே.